எங்கள் தகப்பனார் எல்லாம் இங்கே சிங்கப்பூர்லேயே இருந்தவங்க, ஆர்ஏஎஃப்ல வேலை செஞ்சவங்க, ஆர்ஏஎஃப் சிலைத்தார், ஆர்ஏஎஃப் தேங்காய், அந்த மாதிரி பிரிட்டிஷ் விமானப்படை இதில் அவங்க சிவிலியனாக இருந்தாங்க. பிறகு அவங்கள வந்து போர்னியோவுக்கு அனுப்பிட்டாங்க. போர்னியோ வந்து அப்போ வந்து இப்போ சாபாவாக இருக்கு பாருங்க, அங்கே இருந்தாங்க. எங்கள் தாயார் இந்தியாவிலேருந்து கல்யாணம் ஆகி வந்தப்போ அவங்கெல்லாம் கிராஞ்சியில் இருந்தாங்க. கிராஞ்சியில் இருந்த பிறகு நான் பிறக்கிற சமயத்தில் என்னை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஏன்னா அவங்கள திருப்பி போர்னியோக்கு வர சொன்னதுனால அப்போ நான் இந்தியாவில் பிறந்தேன், அதனால் இந்தியாவில் பிறந்தேன். பிறகு சிறு வயதில் இங்கே வந்துட்டேன். ஒரு 5.5 to 6.5 இருக்கும் வந்துட்டேன். அம்மாவும் நானும் வந்துட்டோம். எங்கள் தகப்பனாருக்கும் சிங்கப்பூருக்கு வேலை மாற்றிட்டாங்க. அந்த வகையில் சிங்கப்பூரில் அவங்களுக்கு 2வது சிங்கப்பூர் பயணம், எனக்கு முதல் சிங்கப்பூர் பயணம். ஏன்னா தமிழகத்தில் பிறந்ததுனால வந்து இங்கே இருந்தால் எங்கள் தகப்பனார் ஆர்ஏஎஃப்ல வேலை செஞ்சாங்க. அம்மா குடும்ப பெண்மணி, கூட பிறந்தவங்க 3 பேர். தமிழ் சமுதாயத்தை பற்றி சிங்கப்பூரில் சொல்கிறதா இருந்தால் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா துறைமுகத்துலேருந்து தான் தொடங்கணும். துறைமுகத்தில் வந்து நமக்கு நம்ம ரேஃபல்ஸ் 1819 வந்தப்போ நாராயணப்புள்ள வந்தார். முதல் கப்பல் இந்த இந்தியானா கப்பலில் வந்தார். நாராயணப்புள்ள தான் சிங்கப்பூரின் முதல் குத்தகையாளர். அவர் தான் முதல் கான்ட்ராக்டர் சிங்கப்பூர் வரலாற்றில். அவர் என்னென்ன செய்தார்னா, பினாங்கிலேயே அவருக்கு ரேஃபல்ஸ் தெரிஞ்சதுன்னு இல்லை, இந்தியாவிலேயே அவருக்கு பழக்கம். அவர் அதுவும் இருமொழியிலையும் வல்லவர், தமிழிலும் ஆங்கிலத்திலும். இந்த நாராயணப்புள்ள வந்து நம்ம நகரப்பகுதி பேட்டரி ரோட் பக்கத்தில் பெரிய ஜவுளி கடை வச்சுருந்தார். அவர் அரசாங்கத்தில் வந்து முதல்ல நோட்டை எண்ணக்கூடிய ஒரு தொழில், நோட்டை எண்ணக்கூடியதுன்னா நல்ல நோட்டா இல்லையா அப்படிங்கிறத, ஸ்பானிஷ் டாலர்லாம் அப்போ இருந்துச்சு அந்த சமயத்தில். இங்கே அப்படிப்பட்டவரோட கடையில் யாரோ தீ வச்சிட்டாங்க. நட்டம் ஏற்பட்டப்போ அவர் மீண்டும் பினாங்குக்கு போகிறதாக ஒரு வதந்தி ஏற்பட்டப்போ இவர் வந்தார். ரெஃபரன்ஸ் வந்து, நீ எனக்கு கொடுத்த வாக்கு சிங்கப்பூரில் இங்கே உள்ள வளர்ச்சிக்கு பாடுபடுறதாக, நீ போகக்கூடாது. அவர் சொன்னார், வாக்கு நான் போகிறல்ல, சிங்கப்பூரில் தான் இருக்கேன்னு சொன்னார். அந்த வகையில் நாராயணப்புள்ள சிங்கப்பூரில் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, சிலுகி ரோட்டில் பீஸ் சென்டர் பக்கத்தில் ஒரு ஆங்கில தமிழ் பள்ளி நடத்தினதாக சில குறிப்புகள் இருக்கு. பிறகு இப்போ வந்து தேக்கா ஈரச்சந்தைக்கு எதிராக இருக்குதே, அதுதான் முத முத தேக்கா சந்தையாக இருந்தது. அங்கே வந்து மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள்லாம் இருந்தது. அங்கேயும் கல்வி சார்பாக நிறைய செஞ்சுருக்கார். இந்த நாராயண பிள்ளையை பற்றி உள்ள குறிப்புகள், அவர் இந்த தீ விபத்துக்கு பிறகு என்ன ஆச்சு, பினாங்குக்கு திரும்பி போனாரா, இந்தியாவுக்கு போனாரா, இல்லை இங்கேயே இறந்தாராங்கிற குறிப்பு தான் மர்மமாக இருக்குது, இன்னும் தெரியல. ஆனால் அவர் செய்தது வேறு யாரும் செய்திருக்க முடியாத அளவுக்கு செஞ்சுருக்கிறார். எப்படின்னா, கல்விக்கு செய்தார், மாரியம்மன் கோயில் எங்களுக்கு ஒரு கோயில் வேணும்னு கேட்டார், அவருக்கு நிலம் கொடுத்தாங்க. வில்லியம் ஃபாக்வார் என்ன சொன்னார், டெலுக்காயர் பக்கத்தில் கொடுத்தாராம். ஆனால் டெலுக்காயர் பக்கத்தில் வந்தால் எங்களுக்கு குளம் நீர் வசதி இல்லை, நாங்கள் எங்களுக்கு தண்ணீர்லாம் தேவைப்படும் கோவிலுக்கு அபிஷேகங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் ஏற்றுக்கொள்ள. பிறகு தான் சவுத் பீச் ரோட்டில் அவருக்கு கிடைச்சது, இந்த மாரியம்மன் கோயில் அவர் கட்டினார். அது ஒரு வரலாறு, சமய வரலாறுல. மாரியம்மன் கோவில் என்னென்ன வகையில் தமிழர்களுக்கு பெருமை கொடுத்துருக்கு கேட்டிங்கன்னா, 2nd World War சமயத்தில் சண்டைக்கு பயந்தவங்க கூட அங்கே வந்து தங்கியிருந்திருக்காங்க. இன்னொன்று என்ன, அது ஒரு சிறப்பு, இதெல்லாம் புத்தகங்கள் இன்னும் அதிகமாக வரலன்னா, இந்தியாவிலேருந்து வர்றவங்க வேலை இல்லாதவங்களும் அங்கே தங்கி உணவு உண்டு இருக்கிறதுக்கு வழியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு அவர். அந்த சமயத்தில் அந்த அவருடைய நிர்வாகம் மாரியம்மன் கோயிலில் முதல் வருடங்கள் இருந்தப்போ வேலை இல்லாதவங்கெல்லாம் அங்கேயே வந்து தங்கியிருந்திருக்காங்க. சீனர்கள் மற்றவங்க எல்லாருமே அங்கே வந்து தங்கியிருக்கிறதுக்குள்ள குறிப்புகள் இருக்கு. மிஸ்டர் வாக்கர்னு ஒரு பேராசிரியர், அவர் நிறைய எழுதியிருக்கார் இதை பற்றியெல்லாம். அந்த மாரியம்மன் கோயில் அப்படி வந்து இந்தியர்கள் சந்திக்கும் இடமாகவும், வேலை இல்லாதவங்க வேலை தேடி கொடுக்கறதுக்குள்ள, இப்போ இடையில நடத்துகிறாங்களே அந்த மருத்துவ இது, மற்ற இந்தியர்களுக்கு இது சட்ட உதவியெல்லாம் செய்கிறாங்களே, அதே மாதிரி அப்போயே தொடங்கி வச்சவர் நாராயணப்புள்ள. அந்த வகையில் அவர் புகழ பெற்றிருக்கிறார். பிறகு துறைமுகத்துக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சிராங்கூன் சாலை, சிராங்கூன் ரோடு. சிராங்கூன் ரோட்டில் என்னன்னா, பெரும்பாலும் 98 விழுக்காடு இந்தியர்கள் தான் வியாபாரங்கள். இப்போ வட இந்தியர்கள் வந்து பால் கறக்கிற இதெல்லாம் டவுன் ரோட்டில் வச்சுருக்காங்க. இப்போ சிகே கோயில் இருக்குது, அங்கே வச்சுருந்த வரலாறு சொல்லுது. பிறகு இந்த மற்ற கடைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஒரே மாதிரி ஜவுளி கடை,
இந்த மாதிரி கடைகள் பி கோவிந்தசாமிப்பிள்ளை இருந்தாரே, அவர் நிறையா செஞ்சுருக்கார், சிங்கப்பூர், மலாக்கா, தமிழ்நாடு, இப்படி இன்னும் பல இடங்களில் செஞ்சுருக்கார். அப்போ இது ஒரு வகையான தமிழர் வரலாறு. பிறகு மக்கள் அதிக அளவில் வர 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 இங்கே என்ன ஆச்சுன்னா, தமிழர்களை ஒற்றுமை உண்டாக்கணும். எது வழியாக ஒற்றுமை உண்டாக்கலாம்னா, தமிழர் திருநாள் வழியாக ஒற்றுமை உண்டாக்கலாம். மொழி வழி மதம் வேறா இருந்தாலும் சொல்லிட்டு கோசாரங்கு பண்ணி தொடங்கினதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. நிறைய பத்திரிகைகள் இங்கே இருந்திருக்கின்றன. நீங்கள் பாருங்கள், சிங்கே நேசன், தங்கை நேசன், பிறகு வந்து 1936 தமிழ் முரசு, இப்படிலாம் நிறையா மலேசியாவும் சிங்கப்பூரும் மலாயாவும் சிங்கப்பூரும் ஒன்றா இருந்தப்போ ஜனோபகாரிங்கிற பத்திரிகையெல்லாம் நடந்திருக்கு. இப்படி இலக்கிய வகையில் இணைக்கிறது மொழி ஒன்று தான் இணைக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து தமிழ் தெலுங்கு கன்னட வேறுபாடு பார்க்கல, நம்ம எல்லாம் ஒரே மக்கள். அதோட வெள்ளைக்காரர்கள் ஆட்சியின் போது அது ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸாக இருந்ததா, எல்லாம் சென்னைக்கு வந்து தான் மற்ற ஊர்களுக்கு போகணும். அப்போ தென்னிந்தியர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. ஆனால் வரலாற்று ஒரு ஆதங்கம் என்னன்னா, வட இந்தியர்கள் இருக்கிற ஒரு ஒற்றுமை தென்னிந்தியர்களுக்கு இன்று வரை இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. வட இந்தியர்கள் பாருங்கள், பஞ்சாபி பேசுவாங்க, ராஜஸ்தானி பேசுவாங்க, பீகாரி பேசுவாங்க, பெங்காலி பேசுவாங்க, பஞ்சாபி பேசுவாங்க. ஆனால் சிங்கப்பூருக்கு வந்தது எல்லாரும் இந்தி தான், நாங்களாம் இந்தி தான்னு பாடுபடுறது மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்தியாவில் அப்படி இல்லை. இந்தியை போய் நீங்கள் பஞ்சாபில் உட்காந்து பாராட்டிட்டீங்கன்னா அடி விழும். அதே மாதிரி வங்காளத்தில் போய் இந்திக்கு இணையான ஒரு மொழி இருக்கான்னு சொல்லக்கூடாது. அப்படி உள்ள அந்த மக்கள் இங்கே வந்து நாங்கள்லாம் ஒன்று தாங்கிறாங்க. ஆனால் மாநிலத்து வழி தான் சொல்லுவோம். இன்னொன்று பாருங்கள், வட இந்தியா தென்னிந்தியான்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஏன் கிழக்கு இந்தியா மேற்கு இந்தியா என்னாச்சு? இந்தியாவில் தானே இருக்கு, அது சொல்லணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தென்னிந்தியக்காரர்கள் தங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு அந்த ஐந்து தென்னிந்தியர்களும் ஒன்றாக இருந்து அங்கெல்லாம் பூர்வீகம் ஒன்று தான் அப்படின்னு இன்னும் நிரூபித்து காட்டலை. திராவிட பல்கலைக்கழகம்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. அவர் மலையாள அம்மா வந்தால் கேட்டாங்கள, நீங்கள் இப்போ இது வரைக்கும் இல்லாத ஒரு சாதனையாக வருது, ஏன் எல்லாருக்கும் ஒரே எழுத்தை உருவாக்கக்கூடாது? அப்போ வடநாட்டில் பாருங்கள், தேவநாகரிங்கிற ஒரு எழுத்து மூலமாக இந்தி பீகாரி எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரியா செய்யக்கூடும், அது ரொம்ப கஷ்டப்பா அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டாங்க. அப்படின்னா தொலைநோக்கு எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, அரவணைக்கிறதாகவும் ஒன்றிணைப்பாக தான் இருக்கணும். பிரித்து போகிறது ரொம்ப சுலபம். இப்போ ஒரு புத்தகத்தை எடுத்து 100 சுக்காக பிரித்து போட்டுடலாம், ஆனால் அதே புத்தகத்தை இணைக்கிறது அது மாதிரி இருக்குது. தமிழர்கள் சிங்கப்பூரில் என்னென்ன முக்கியம் உங்களுக்கு தெரியாதது இல்லை. மாரியம்மன் கோயில் கட்டினது மாதிரி சென்ட் ஆண்ட்ரூஸ் கத்தீட்ரல் பிராஸ்பசார் சாலையில் இருக்குது, அது நமது நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு, இன்னும் பல கட்டடங்கள். ஏன் ரேஃபல் சிலை கட்டினது கூட நம்மவர்கள் தான் சான்று இருக்குது. இப்படிலாம் இருக்கிற இந்த மக்கள், அவங்களுடைய முதல் குத்தகையாளர் நம்ம நாராயணப்பிள்ளையாக இருக்கிற பட்சத்தில், மற்ற தமிழல்லாத மற்ற மொழியில் சிங்கப்பூர் வரலாறு எழுதுகிறவங்களும் இதெல்லாம் எழுதுனா நான் பார்த்து பூரிப்பேன். ஏன்னா அது ஒன்றும் பொய்க்கதை இல்லையே, நடந்தது தானே, அப்படி ஏனோ அது வரல. இப்போ இன்னொன்று, சிங்கப்பூரில் நம்ம 4 மொழிக்கும் சொந்தக்கார நாடு இது. இப்போ 4 மொழிக்காரங்களும் எவ்வளோ ஐக்கியமாக இருக்கணும்னு உலகத்துக்கு காட்டணும். நம்ம பெரிய தலைவர்கள்லாம் சொன்னது மாதிரி உலகத்துக்கு காட்டணும். அதனால் தொலைக்காட்சியில் வர நாடகங்கள், தேசியத்தன்மை உள்ள நாடகங்கள் எல்லாம் 4 இனமும் இருக்கிற மாதிரி இருக்கணும். தேசியத்தன்மை அல்லாத சும்மா குடும்ப கதைகளில் தேவையில்லை, ஆனால் அண்டை அயலார் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறது காட்டலாம், அது மாதிரிலாம் செய்யணும். அது ஒரு இதுதான் எனக்கு அப்படி தோணுது. தமிழ் வரலாறுங்கிறது சிங்கப்பூரில் மட்டும் இல்லை, தமிழத்தினால் பல சாதனைகளை செஞ்சது, இன்னும் பல சாதனைகள் செய்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இளைஞர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு அது போய் சேர்ந்ததா அப்படிங்கிறது ஒரு கேள்வி கிடையாது. இப்போ மலாயில சி ரங்குன்னா ரங்குன் யங் கேச்சே, சிறிய ரங்குன் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. சினாலே சி டவுட் இது அப்படின்னா அந்த சின்னவருக்கான தம்பி, தம்பின்னு சொல்கிறோம் நம்ம, அதை மாதிரி சொல்லுவாங்க அவங்க. ஆனால் சிரங்குன்னு ஒரு பறவையும் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் நம்ம மக்கள் அதிகமாக ரங்குனுக்கு போனதுனால அவங்களோட உறவினர்கள் இங்கே இருந்தாங்க, அவங்க இங்கே வர்றப்பையும் தொடர்பு ஏற்பட்டு கொண்டு இருந்தது. அந்த மாதிரியும் சிரங்குனை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் சிரங்குன் சாலையை பொறுத்த வரைக்கும், இப்போ உள்ள சிரங்குன் சாலையை பொறுத்த வரைக்கும், அதுதான் வெள்ளைக்காரர் ஆட்சியின் போது மிக விரிவாக அதிக நாள் எடுத்து கட்டப்பட்ட சாலைன்னு சொல்கிறாங்க. இந்த சிரங்குன்ற நம்ம மக்கள் தான் இருந்தால், இது காலாங் நதி, ரோச்சோர் நதி, இதெல்லாம் அங்கே முக்கியமாக இருந்தது. இப்போ ஊர்லேருந்து வந்தவங்க அந்த காலத்தில் சில குறிப்புகளில் பார்த்திங்கன்னா, காலாங் நதியில் குளிச்சுவிட்டு
வீரமாகாளியம்மன் கோயிலில் போய் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மாட்டு வண்டியில் போயிருக்காங்க. இப்போ தேக்காவில் இருந்து பசிர்பாஞ்சாங்கில் நடந்த ஒரு விழாவுக்கு மாட்டு வண்டியில் போயிருக்காரு ஒரு பெரியவர். அந்த பெரியவர் என்கிட்ட சொன்னதுன்னா, முத நாள் ராத்திரி கோமல விலாசம் சாப்பிட்டு மாட்டு வண்டி ஏறி மறுநாள் காலையில் தான் அங்கே போய் சேர்ந்துருக்காரு. என்னென்னா இடையிடையில் பல இடங்களில் அவங்க தங்கி தங்கி போவாங்களாம். அந்த பெரியவர் இப்போ இல்லை, ஆனால் அவர் சொன்ன கருத்துக்களும் பிரமாதமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு இதே ஸ்ரேங்கன் ரோட்டில் ட்ராம் வண்டி வந்துச்சு, ரயில் மேலில் ரயில் இருக்கிறது மாதிரி கேபிள் இது மாதிரி வந்துச்சு, எவ்வளோ மாற்றங்களாக வந்துச்சு. இப்போ அந்த ரெங்கோனுக்கு இணையாக சிங்கப்பூர் வந்து வர்த்தக நிலையமாக அப்போவே தொடங்கிருச்சு. அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. சமஸ்கிருத சொல்லாக இருந்தால் சிங்கா அப்படி தான் சொல்லணும். சிங்க இங்கு கா வர்றதப்ப தமிழ் மரபு தான். சங்கநில உத்தமா புலம்பாங்கிலிருந்து இங்கே வந்தபோது ஒரு சிங்கத்தை கண்டார். இவ்வளோ வீரமிக்க ஒரு இடமாக இருக்கிறதே என்று அந்த சிங்கத்தை தேடி செல்லும் வகையில் தான் இந்த இடம் மிகப்பெரிய வீரர்கள் நிறைந்த இடம், வீரம் நிறைந்ததுன்னு சொல்லி இந்த இடத்துக்கு இப்போதிலிருந்து சிங்கப்புரா என்று வைப்போம் என்று சொன்னார். அந்த தன்மை தான் அப்படி சிங்கப்புரா. ஏன்னா இப்போது தமிழில் கூட சில இடங்களின் பெயர் புறம் அப்படிதான் முடிப்பாங்க, சம்ஸ்கிருதத்தில் இப்படி முடிப்பாங்க, அஸ்தினாபுரம் அஸ்தினாபுரான்னு சொல்லலை, அஸ்தினாபுரம். இந்த அம்மும் அம் அழகு அதிகம் சேர்க்கிறது தமிழ் சொற்கள் தான். இப்போ சம்ஸ்கிருதத்தில் இல்லை ஹிந்தியில் சொல்கிறேன், சிங்கா மலாயில சொல்கிறான் பாருங்க, சிங்கப்பூரான்னு தான் வந்திருக்கணும். இங்கு காவு சேர்ந்து க சிங்க அப்படின்னு சொன்னால் அது தமிழ் மரபு தான். இப்போ சிங்கப்பூர் அப்போ இந்த ஊர் ஊர்னு முடிகிறது எல்லாமே தமிழ் சார்பு உள்ளது தான். சிங்கப்பூர் சிங்கப்பூரா அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் அதோட சாங் நில உத்தமாவும் வழி வழியாக சோழ பரம்பரையிலேருந்து வந்தவங்கிறதுக்கு சில சான்றுகள் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஹிகாயட் நம்ம இவர் முன்ஷி அப்துல்லா படித்தாலும் சரி, ஹங்துவாவோட ஹிகாயட் படித்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் நிறைய இந்து மதத்து கூட இந்தியர்கள் கூட ரொம்ப தொடர்பு இருப்பது நல்லா தெரியும். இப்போ சில ஆய்வுகள் செஞ்சிகிட்டு இருக்கிறேன், அது முடிக்கலை, முடித்த பிறகு இன்னும் சில தகவல்கள் கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்திய தொடர்பு இருந்திருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாம் வந்தது கூட நாகூரில் இருந்து தான் இங்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிலர் நேராக அரேபியாவிலேருந்து வந்ததுங்கிறாங்க. அவங்க சில சான்றுகள் சொல்கிறாங்க, காரணம் அந்த மலேசியாவில் ஒரு கல்லறையில் அரேபியில் எழுதியிருக்குன்னு. ஆனால் எந்த இஸ்லாமிய கல்லறையிலும் அரேபியில் தானே எழுதியிருப்பாங்க, அதனால் இது அரேபியாவிலேருந்து வந்ததுன்னு உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் இந்தியாவில் நான் அறிந்தவரை முதல் தலைநகரம் வெள்ளக்கார ஆட்சியில் முதல் தலைநகரம் டெல்லி இல்லை, புது டெல்லி இல்லை, கல்கத்தா தான், வங்காளம் சேர்ந்தது தான். அப்போ பிரிக்கப்படாத வங்காளம், அந்த வங்காளத்திலேருந்து வந்து யார் வந்தாலும் பங்காளி தான் சொல்லுவோம். இப்போ நம்ம சிங்கப்பூரில் கூட நம்மளை கண்டா அந்த மற்ற இனத்துக்காரங்க பங்காளியில் ஆகலையாகுமா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம்னு நம்ம தெரியல. என்ன காரணம்னா தலைநகரத்தை வச்சு தான் நம்மளை சொன்னது. புது டெல்லி பிறகு தான் இந்தியாவோட தலைநகரம் ஆச்சு. சரி, வங்காளத்திலேருந்து வந்ததுனால சில இடங்களில் வங்காளிகள் வந்து உண்டாக்குன மாதிரி ஆகிப்போச்சு. இன்னொன்று, அந்த சென்ட்ரல் சிக் டெம்பிளுக்கு வெளியில் அந்த டிராஃபிக் லைட்டில் அந்த போக்குவரத்து விளக்கு இருக்கு, அங்கே ரேஃபல்ஸுடன் வந்த 120 சொச்ச சீக்கியர்கள் அப்படின்னு ஒரு வரி இருக்குது, அது பிழை. ஏன் அது பிழை நான் சொல்கிறேன்னா, ரேஃபல்ஸ் கூட வந்தது இந்தியன் இதை சேர்ந்தவங்க, அவன் மெட்ராஸ் காரணாகவும் இருக்கலாம், இன்னொரு ஊர்காரனாகவும் இருக்கலாம். ஆரம்பத்தில் அந்த மலாய் மொழியில் பார்த்தீங்கன்னா, மலாய் மொழி மேதைகள் எல்லாம் பெரும்பாலும் நம்மவர்களாக தான் இருந்திருக்காங்க. இப்போ முன்ஷி அப்துல்லா வந்து ஹிக்காய்ட்டு அவருடைய வரலாறு சொல்கிற ஹிக்காய்ட்டு முன்ஷி அப்துல்லா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல செய்திகள் இருக்குது. ஆனால் முன்ஷி அப்துல்லா வந்து தமிழ் அறிந்தவர்ங்கிறது சில குறிப்புகளில் இருக்குது. ஏன்னா அவரை பற்றி எழுதுகிறவங்க ஆங்கிலத்தில் எழுதுகிறவங்களோ மலாயில் எழுதுகிறவங்களோ அதை குறிக்க மாட்டுறாங்க. முன்ஷி அப்துல்லாவும் 13வது வயசில் பினாங்குக்கு போய் மலாயை படித்தது போல் தமிழும் படித்தார், தமிழில் புலமை பெற்றிருந்தார். அவங்க அப்பாவுக்கும் தமிழ் நல்லா தெரியும், அவர் நாகூரை சேர்ந்தவர், தமிழக தஞ்சாவூர் மாவட்டம் நாகூரை சேர்ந்தவர், அப்படிலாம் குறிப்புகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ காணும், மலாக்காவுக்கு இஸ்லாம் வந்த பிறகு தான் நாடு முழுதும் இஸ்லாம் பரவுச்சு. ஆனால் அப்போ அந்த சுல்தான் பரமேஸ்வராவோட மகன் இஸ்கந்தர் ஷா தான் முதல் சுல்தான் அப்படின்னு சில குறிப்புகள் இருக்குது. சிலர் பரமேஸ்வரா தான் முஸ்லீம் ஆனார்னு சொல்கிறாங்க. ஆனால் கருத்து வேறுபாடுகளுக்குனால ரெண்டு இதையும் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்குது. இஸ்கந்தர் ஷாவோட காலத்தில் என்ன ஆச்சுன்னா, எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் தான் வந்து அரசவையில் இருந்தாங்க, மந்திரிகளாகவும் இல்லை ஆலோசகர்களாகவும் இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு குறிப்பாக சோழ நாட்டு முஸ்லீம்கள் தான் இருந்தாங்க.
தமிழை மறக்காதவங்களாக இருந்தாங்க. அந்த வகையில் ரொம்ப வரலாறுல மலைக்காரங்க ஏன் அதெல்லாம் எழுத மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அது எழுதலைங்கிறது எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அண்மை காலத்தில் சூசை மலாய் இலக்கணம் எழுதினவர் பேராசிரியர் மலக்கால ஜோசப் செல்வம் அங்கெல்லாம் மலாய் நிறையா இப்போ இளைஞர்கள் அருமையான கவிஞர்கள் தமிழ் பெயருங்க மலாயில் எழுதுகிறாங்க, ரொம்ப பேர் எழுதுகிறாங்க. இப்படிலாம் இருக்குது. மலாய் மொழி ஏதோ இயற்கையாகவே நம்ம கூட ஒட்டி வந்திருக்குது. ஆனால் இப்போ உள்ள இளைய இந்திய தலைமுறையினர் மலாயை தெரிஞ்சு வர்றாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் அறிந்த மொழியாக இருந்தது மலாய், எல்லாருக்கும் தெரிந்தது. இப்போ நானாக வந்து ஒரு ஓ லெவல் வரைக்கும் படித்தேன். முன்ஷி அப்துல்லா, ரிகார்ட் ஹங்துவா இதெல்லாம் தமிழில் செய்யப்படணும், தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டால்தான் எந்தெந்த வகையில் தமிழ் தொடர் கதைகளை மலையக்காரர்கள் மனதில் வைத்திருக்கிறார்கள், எந்தெந்த தன்மைகள் இந்தியர்களால் பரப்பப்பட்டது அப்படிலாம் சொல்லலாம். இன்றைக்கி பல்லாங்குழி அவங்களோடங்கிறாங்களே, பல்லாங்குழி வந்து மலையக்காரர்களுடன் எழுதியிருக்காங்களே. ஆனால் பல்லாங்குழி வந்து நம்ம பாட்டிமாருக்கு 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 காலத்தில் நம்ம தானே விளையாண்டுட்டு இருக்கிறோம்.